கொரோனா ஊரடங்கில் சாதாரண கூலி தொழிலாளர்கள் முதல் பெரு முதலாளிகள் வரை வாழ்வாதாரம் இழந்துள்ள நிலையில் இதே கொரோனாவை பயன்படுத்தி அதிகாரிகள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களாக கொரோனா தொற்றை காரணம் காட்டி ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை தடுக்கவும் நோயாளிகளை குணப்படுத்தவும் கோடிக்கணக்கில் தமிழக அரசு பணம் செலவிட்டு வருகிறது. கொரோனாவை குணப்படுத்த இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகள் எதுவும் இல்லை என்றாலும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக மக்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வீடுகளுக்குள் தனிமைப்படுத்திக் கொள்வது இயலாத காரியமாக உள்ளது. கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர் வீடுகளை கூட விட்டு வைக்காமல் தகர தகடு அமைத்து கொடுமைப்படுத்தினால் யார்தான் வீட்டு தனிமையில் இருக்க முடியும்? இதனால் அரசு மருத்துவமனைகளுக்கே மக்கள் முன்னுரிமை அளிக்கின்றனர். இப்படி செல்வோருக்கு 7 நாட்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை செலவு செய்வதாக கூறப்படுகிறது. கொரோனா கண்டறியும் பரிசோதனைக்காக மட்டும் ஒரு நோயாளிக்கு 7,000 ரூபாய் செலவு செய்ததாக கணக்கு எழுதப்படுகிறதாம். 7 நாட்களை கடந்தால் பரிசோதனை செலவு, தனிமைப்படுத்தும் செலவு, உணவுகள், மருந்துகள் என ஒவ்வொருவருக்கும் 20,000 ரூபாய் வரை செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறு தலைக்கு 20,000 ரூபாய் வரை கணக்கு காட்டிவிட்டு அதிகாரிகள் ஏகப்பட்ட கமிஷன்கள் அடிப்பதாக தற்போது குற்றச்சாட்டு வெளியாகியுள்ளது. இதனால் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களை தேடி மாநகராட்சி அலுவலர்கள் பேயாய் அலைவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை பெருநகரில் களப்பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் 50 பேரை பிடித்து வர வேண்டும் என்று அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்கிறார்களாம். 50 பேரை அழைத்து வரவில்லை எனில் அடுத்த மாதம் சம்பளம் வழங்கப்படாது என அதிகாரிகள் மிரட்டுவதாக களப்பணியாளர்கள் புலம்பி வருகின்றனர். முதல் நிலை தொற்றுடன் எவ்வித அறிகுறியும் இல்லாத நோயாளியை கூட வீட்டில் தனிமைப்படுத்தாமல் கொரோனா மையத்துக்கு அழைத்துச் செல்லும்படி அதிகாரிகள் வற்புறுத்துகிறார்களாம். இது தவிர வீட்டுக்கு வீடு தகரமடிக்கும் கான்ட்ராக்டில் ஏகப்பட்ட கொள்ளை அடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால்தான் கொரோனா என்ற வார்த்தையை கேட்டாலே தகர தடுப்புகளை தூக்கி கொண்டு வீடுகளை நோக்கி ஊழியர்கள் ஓடுகிறார்களாம். வீட்டில் இருப்பவர்கள் வாழ்வதா சாவதா என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் தகரம் அடிப்பதற்கு காரணம் கான்ட்ராக்டில் கிடைக்கும் கமிஷன் தான் என்கிறார்கள் களப்பணியாளர்கள். சென்னையில் கொரோனா நோயாளிகளுக்காக இதுவரை 500 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இது குறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியான நிலையில் விளக்கம் அளித்திருக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் கொரோனா நோயாளிகளை பயன்படுத்தி கமிஷன் அடிப்பதாக தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை எனவும் கூறியுள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சரண்யா.